வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். சரக்கு கப்பலை இலக்கு வைத்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஸ்டேல் பிடிவாதம் சிக்கலில் ரம்லான் போர் நிறுத்தம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவு அமெரிக்கா அதிரடி. அடிக்கல் நாட்டச் செல்லும் மோடி, பின்தள்ளப்பட்ட திட்டங்கள் நிறைவேறும் தருணம். அமெரிக்க படைகளை காசாவுக்குள் இறக்க திட்டம். துறைமுகத்தை நிறுவும் பைடன். ஏடன் வளைகுடாவில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் ஏவப்பட்ட ஏவுகணையால் சரக்கு கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளதோடு மூவர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் அதிலிருந்த 21 பணியாளர்களை இந்திய போர்க்கப்பலான INAS கொல்கத்தா மீட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்படி மீட்கப்பட்டவர்களில் 2 இலங்கையர்களும் அடங்குவதாகவும் அவர்களில் ஒருவர் ஏவுகணை தாக்குதலால் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மார்ச் 6 திகதியன்று பார்படோஸிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த குறித்த சரக்கு கப்பல் ஏடனுக்கு தென்மேற்கே 55 கடல் மைல் தொலைவில் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலில் தீப்பற்றியதாகவும் பல பணியாளர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு விரைவில் சென்ற இந்திய கடற்படையினர் உலங்கு வானூர்தி மற்றும் படகுகளை பயன்படுத்தி மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். காயமடைந்த பணியாளர்களுக்கு கப்பலின் மருத்துவக்குழு முக்கிய மருத்துவ உதவிகளை வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டதை அடுத்து ரம்லானுக்குள் காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஜிகாத் தாஹா நேற்று கூறியதாவது, காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படுவதற்கும் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கும் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. போர் நிறுத்தம் தொடர்பான உறுதிமொழிகளை அளிக்க ஸ்டேல் தரப்பு பிடிவாதமாக மறுத்து வருகிறது. ஸ்டேலில் தாக்குதலால் இடம்பெயர்ந்து தவித்து வரும் பொதுமக்கள் தங்களின் சொந்த பகுதிக்கு திரும்புவது, ஸ்ட்ரேல் படையினர் ஆக்கிரமித்துள்ள காசா பகுதியில் இருந்து அவர்கள் திரும்பிச் செல்வது போன்றவை குறித்து எந்த உத்தரவாதத்தையும் அளிக்க ஸ்ட்ரேல் தயாராக இல்லை. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை முறிந்துவிடவில்லை. இரு தரப்பினரும் அடுத்த வாரம் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர்வோம் என்றார் அவர். இது தொடர்பாக ஸ்ட்ரேல் இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. முஸ்லிம்களின் புனித மாதமான ரம்லான் அடுத்த வாரம் தொடங்குகிறது. அதற்கு முன்னதாக காசாவில் ஸ்ட்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இந்த வாரம் தொடங்கியது. காசாவில் 6 சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஸ்ட்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு பதிலாக ஹமாஸிடம் பிணை கைதிகளாக உள்ள 40 பேரை விடுவிக்கவும் அமெரிக்கா, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் பல வாரங்களாக நடத்தி வரும் தீவிர முயற்சியின் ஓர் அங்கமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. குறிப்பாக அடுத்த வாரம் முஸ்லிம்களின் புனித மாதமான ரம்லான் தொடங்குவதற்குள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் அந்த நாடுகள் தீவிரமாக இருந்தன. இந்த சூழலில் பேச்சுவார்த்தை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது அந்த இலக்கை அடைவதில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அமைதியான உறவை பேணுவதற்கு விரும்புவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கடந்த திங்களன்று பாகிஸ்தானின் புதிய பிரதமராக 2 முறையாகவும் ஷாபாஸ் ஷெரீப் பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுடனான தனது உறவை அமெரிக்கா மதிக்கிறது. மேலும் அவ்விரு நாடுகளும் பயனுள்ள மற்றும் அமைதியான உறவை கொண்டிருப்பதை பார்க்க நாங்கள் விரும்புகிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் வரவேற்போம். ஆனால் பேச்சுவார்த்தைகளின் வேகம், நோக்கம் மற்றும் தன்மை ஆகியவை இந்தியாவும் பாகிஸ்தானும் தீர்மானிக்க வேண்டிய விடயம் என தெரிவித்துள்ளார். சீனாவின் எல்லையில் உள்ள பிரதேசத்தில் அனைத்து வானிலை இணைப்பையும் வழங்கும் சேலா சுரங்கப்பாதை உள்ளிட்ட பல மேம்பாட்டு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 9 திகதி அருணாச்சல பிரதேசத்திற்கு ஒரு நாள் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். மேற்கு காமெங் மாவட்டத்தில் உள்ள பைசாகியில் நடைபெறவுள்ள விழாவில் பிரதமர் மோடி இந்த சுரங்கப்பாதையை சுற்றி பார்ப்பார் என்று அதிகாரி ஒருவர் புதன்கிழமை தெரிவித்தார். அண்டை நாடான அஸ்ஸாமுக்கு செல்வதற்கு முன்பு சுமார் 20 வளர்ச்சி திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுவார் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். 13,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள சேலா சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங்கிற்கு அனைத்து வானிலை இணைப்பையும் வழங்கும் என எதிர்பார்ப்பதாக குறித்த அதிகாரி கூறினார். பலிபாரா சரித்வார் தவாங் சாலை
பனிப்பொழிவு மற்றும் அதிக மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் காரணமாக ஆண்டின் நீண்ட காலத்திற்கு மூடப்பட்டிருப்பதால் சேலா பாஸ் அருகே அமைந்துள்ள சுரங்கப்பாதை தேவைப்பட்டது. சீன இந்திய எல்லையில் உள்ள பகுதிகளுக்கு துருப்புக்கள், ஆயுதங்கள் மற்றும் இயந்திரங்களை விரைவாக அனுப்ப இந்த சுரங்கப்பாதையை மேம்படுத்த எல்ஏசி முன் வந்துள்ளது. 2019 பிப்ரவரியில் பிரதமர் மோடியால் இத்திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன் செலவு மதிப்பீடு 697 கோடி. ஆனால் COVID-19 தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பணிகள் தாமதமாகின. இந்த திட்டத்தில் 2 சுரங்கங்கள் உள்ளன. முதலாவது 980 மீட்டர் நீளமுள்ள ஒற்றை குழாய் சுரங்கப்பாதை. இரண்டாவது 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு தப்பிக்கும் குழாய் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது ஸ்டேட் ஆப் ஜூனியன் உரையின் போது பாலஸ்தீனிய இடத்திற்கு மனிதாபிமான உதவிகளை பெற காசா பகுதியில் ஒரு துறைமுகத்தை நிறுவுவதற்கான பணியினை இராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடற்கரையில் உள்ள துறைமுகம் உணவு, நீர், மருந்து மற்றும் தற்காலிக தங்குமிடங்களை ஏற்றிச் செல்லும் பெரிய கப்பல்களை தரிக்க முடியும் என்று மூத்த அதிகாரியொருவர் மாநாட்டின் போது தெரிவித்தார். நாங்கள் ஸ்ட்ரேலியர்களுடன் நிலத்தில் பாதுகாப்பு தேவைகள் குறித்து ஒருங்கிணைப்போம். காசாவிற்குள் உதவி விநியோகிப்பதில் ஐநா மற்றும் மனிதாபிமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவோம் என்று அந்த அதிகாரி கூறினார். அமெரிக்க துருப்புகள் மூலம் காசாவில் தாக்குதல் மேற்கொள்ள ஸ்ட்ரேல் திட்டமிடுவதாக வதந்திகள் பரவுவதாகவும் அவற்றையெல்லாம் முற்றாக கண்டிப்பதாகவும் கூறினார். காசாவில் உள்ள பொதுமக்களின் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் உயிர்காக்கும் உதவிகளை உறைவிடம் முழுவதும் பாதுகாப்பாக விநியோகிக்க உதவுவதற்கும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அமெரிக்கா காண விரும்புகிறது என்று அந்த அதிகாரி கூறினார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.